வணக்கம் வீர தமிழ் வணக்கம். நான் உங்கள் குயிலி. வீரமங்கை வேலுநாச்சியாரின் மெய் காப்பாளராகவும் உடையாள் பெண்கள் படையின் தளபதியாகவும் நான் எவ்வாறு நியமிக்கப்பட்டேன் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வீரமங்கை வேலுநாச்சியாரின் சிலம்பு வாத்தியாராக இருந்த வெற்றிவேல் ஆங்கிலேயரின் கைப்பாவையாக மாறியிருந்தார். தக்க தருணம் பார்த்து வீரமங்கை வேலுநாச்சியாரின் திட்டங்களையும் அன்றாட நிகழ்வுகளையும் அவருக்கு ஆதரவு அளித்து வந்தவர்களையும் குறிப்பிட்டு ஒரு மடலில் எழுதி, நான் படிக்க எழுத தெரியாதவள் என நினைத்து அதை என்னிடம் கொடுத்து, சிவகங்கை அரண்மனை அருகில் இருக்கும் மல்லாரி ராயன் என்னும் ஆங்கிலேய ஒற்றனிடம் கொடுத்துவிடு என்று கூறியதும், அன்றிரவு அக்கடிதத்தை படித்து பார்த்து நான் அதிர்ந்து போய் உடனே வெற்றிவேல் இல்லம் சென்று கையில் கொண்டு சென்ற குத்தீட்டியால் அவரை குத்தி கொன்றேன். வீரமங்கை வேலுநாச்சியாரின் இரகசிய திட்டங்களை பாதுகாத்தேன். எனவே வீரமங்கை வேலுநாச்சியார் என்னை தன் மெய் காப்பாளராகவும் நியமித்தார். நான் மெய் காப்பாளராக இருந்த சமயம் துரோகி ஒருவன் வீரமங்கை வேலுநாச்சியாரை கொல்ல உள்ளே வந்தபோது அவனின் கத்தியை என் கைகளால் தாங்கி கொண்டேன். வீரமங்கை வேலுநாச்சியாரின் உயிரை காப்பாற்றினேன். எனவே வீரமங்கை வேலுநாச்சியார் என்னை தன் உடையாள் பெண்கள் படையின் தளபதியாகவும் நியமித்தார். நன்றி.